ஒரு மனிதனுக்கு பொறுமை மற்றும் நிதானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த விளையாட்டு சதுரங்கம். சதுரங்கம் விளையாட்டு மட்டுமல்ல, மூளையின் சக்தியை வளர்க்கும் ஒரு கலை. 64 கட்டங்களுக்குள் நடக்கும் யுத்தம், திட்டமிடல், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்த விளையாட்டு. கேடடையில ஏராளமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அங்கு ரெண்டு வகையான ஆட்டக்காய்கள் கிடைத்துள்ளன. தந்தத்தினால் ஆன காய்கள். இவ்வகையான பொருட்கள் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளை விளையாட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன் சதுரங்கம் என்ற பெயரில் இந்தியாவில் தோன்றி பின் உலகம் முழுவதும் பரவி பல்வேறு மாற்றங்களை அடைந்து இன்றைய வடிவத்தை எட்டியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சதுரங்கத்தின் தாயகமாக கருதப்படும் தமிழ்நாட்டில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத் துறையில் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். உலகமே வியந்து பார்த்த 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்திய விளையாட்டுத் துறையில் ஒரு திருப்பு முறையை உருவாக்கினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட்டினை சிறப்பிக்கும் வகையில் சதுரங்கத்தில் உள்ள குதிரையின் வடிவில் நம்பி இந்த லோகோ வெளியிடப்பட்டது. பேரறிஞர் அண்ணா யூஸ்ட் டு ஃபாண்ட்லி கால் எவ்ரிஒன் அஸ் தம்பி. தி மஸ்காட்ஸ் நேம் இஸ் அன் ஹானர் ஆஃப் சச் அன் என்டரிங் தம். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022 ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 10 வரை நடைபெற்ற இந்த போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு காலத்தில் அரசர்களின் விளையாட்டு என்று சொல்லப்பட்டது. இன்று அது மக்கள் அனைவரின் விளையாட்டாக மாறியுள்ளது. முதலமைச்சரின் எண்ணங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் சதுரங்க விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இலவச பயிற்சி மையங்களை அமைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார். விஸ்வநாதன் ஆனந்த் முதல் குகேஷ் பிரக்யானந்தா வரை இன்று உலக அரங்கில் தமிழின் குரலாக ஒழித்து வருகின்றனர். செஸ் ஒலிம்பியாட்லாம் நடத்தினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அதனால நிறைய பேருக்கு வந்து இப்போ செஸ்க்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஎம் சாருக்கும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாருக்கும். அந்த வகையில் உலக சதுரங்க தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் பெருமை கொள்கிறோம்.